بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. الحمد لله இன்னைக்கு வந்து நாங்கள் கசர் ஜமு தொழுகையுடைய சுருக்குதல் சேர்த்தல் பற்றிய தலைப்பு தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் வந்து கசர் ஜம்மை பற்றி சும்மா ஒரு சில கேள்விகள் கேட்டுட்டு நான் விஷயத்துக்கு போனால் உங்களுக்கு அந்த கேள்வியோட தெளிவை வேண்டி நிற்கும் மனசு. அதனால வந்து இன்ஷால்லாம் ஒரு சில கேள்விகள் கேட்கலாம்னு நினைக்கிறேன். கசரை பொறுத்த வரைக்கும் கசர் ஜம்மு அது எவ்வளவு தூரத்தில் கசர் ஜம்மு செய்யணும் என்று சொல்லி சும்மா எப்படி எவ்வளவு போன எவ்வளவு தூரம் போனா கசர் ஜம்மு செய்யலாம்? மைல் சொல்லிட்டு கிலோமீட்டர் சரி, வேற 80 கிலோமீட்டர் சரி. ஊரோட்டு வெளியே போனா செய்யலாமா? சரி, ரைட். கசர் ஜம்மு எவ்வளவு தூரத்துல செய்யலாம்? சரி, எவ்வளவு காலம் செய்யலாம்? பிரயாணியாக இருக்கும் வரை. நீங்க பிரயாணியா இல்லையா? சரி, எங்கெங்கயோ அதை டச் பண்ணுது, அதெல்லாம் விஷயம் கவனத்துக்கு எடுப்போம். ரைட், விசிட் விசா. சரி, ஐடி அடிச்சுட்டா இயலங்காரு. ரைட், வேற கசர் ஜம்மு. சரி, ரைட், இன்ஷால்ல. அது ஏனண்டா இது வந்து பொதுவாக வரக்கூடிய சில சந்தேகங்களும் அவற்றுக்கு ஹதீஸில் இருந்து இன்ஷால்ல சில தீர்வுகளை இன்ஷால்ல இடத்துல பேசுவோம். முதல்ல வந்து நம்ம கசர் ஜம்மு என்று ரெண்டையும் சேர்த்து சொன்னாலும் ரெண்டும் வேற வேற சப்ஜெக்ட், ரெண்டுமே தனித்தனியானது. கசரு என்று சொன்னால் சுருக்கிறது, கசரண்டா சுருக்கிறது. சுருக்கிறண்டா என்ன? நாலு ரக்கா தொழுகைகளை ரெண்டு ரக்கா தான் சுருக்கிறது. லொகர ரெண்டாக்கலாம், அசர ரெண்டாக்கலாம், இஷாவை ரெண்டாக்கலாம். மகரிப சுருக்கேல அது என்னன்னு கேட்டா, சுருக்கினா வந்து ருக்குல சலாம் கொடுக்கணும். மூணு ஒன்னரை ஆக்கினா ருக்குல சலாம் கொடுக்கவாயிரும். ஃபஜிர சுருக்கேலாண்டா இருக்கிறதே ரெண்டு, அதை திரும்ப சுருக்கலாண்ட ரொம்ப அமைதியான நேரம், அது சுருக்கிறதுக்கு இஸ்லாம் வைக்கல. அப்ப சுருக்குதல் என்று வரும்போது சுருக்கிறதுக்கு ஆரம்பம் என்ன சொல்ல? கசர். சுருக்கிறது என்பது நாலு ரக்கா தொழுகைகளை ரெண்டு ரக்காத்தாக சுருக்குவதற்கு பேர் கசர். இது தனியான ஒரு சப்ஜெக்ட், ரெண்டும் வேற வேற. ஜம்மு என்பது சேர்த்தல். சேர்த்தல் என்றா என்ன? இரண்டு இரண்டு நேர தொழுகைகளை சேர்க்கிறதுக்கு பேர் தான் ஜம்மு. அதான் ஜும்மாண்டா எல்லாரும் செய்யறது ஒன்று கூறுறது. லொஹரையும் அசரையும் சேர்க்கலாம், மகரிபையும் இஷாவையும் சேர்க்கலாம். ஃபஜிர வந்து சிலர் லொஹரோட சேர்த்து சேர்த்து தொழுவாங்க, அப்படி சேர்க்க இயலாது. ஃபஜிர் வந்து நேரத்துக்கு தொழணும். லொஹரையும் அசரையும் சேர்க்கலாம், மகரிபையும் இஷாவையும் சேர்க்கலாம். சரி, எப்படி சேர்க்கலாம்னு கேட்டால், உண்டு லொஹருடைய நேரத்தில் அசரை சேர்த்து தொழலாம், அல்லது அசருடைய நேரத்தில் லொஹரை சேர்த்து தொழலாம். அதை முற்படுத்தி இங்கே தொழலாம், அல்லது இதை பிற்படுத்தி அங்கே தொழலாம். மகரிபையும் இஷாவையும் முற்படுத்தி பிற்படி தொழலாம். அதாவது மகரிபுடைய நேரத்தில் மகரிபை தொழுவிட்டு இஷாவை தொழலாம், அல்லது இஷாவுடைய நேரத்தில் மகரிபை பிற்படுத்தி தொழலாம். அப்போ விளங்குதா? நேரம் முந்தது பிந்தது. இப்போ சேர்த்தல் என்பது லொஹரையும் அசரையும் சேர்க்கலாம், மகரிபையும் இஷாவையும் சேர்க்கலாம். சுருக்குதல் என்பது நாலு ரக்கா தொழுகைகளை இரண்டு ரக்காத்தாக சுருக்குவதற்கு பேர் தான். அசரையும் மகரிபையும் சேர்க்கலுமா? பொதுவாக ஹதீஸ்கள் எங்கேயுமே அப்படி பார்க்கல. நாங்கள் அசர் மகரிப் என்பதை சேர்க்கிற விஷயத்தை வந்து பார்க்கல. பகல் நேர தொழுகை, இரவு நேர தொழுகை என்பது இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்குது, அதில் நீ சேர்க்க முடியாது. சரி, இப்ப சேர்த்தல் சுருக்குதல் என்பது தனித்தனி சப்ஜெக்டை இப்ப பாத்திருக்கீங்க, அது தெளிவுதானே? தெளிவில்லாட்டி டக்குனு கேள்வியோ கேட்டுட்டு இன்ஷால்ல அடுத்து போய்த்திரலாம். ரைட், சுருக்குவது என்பது எவ்வளவு தூரம் போனால் சுருக்கலாம், பயணம் என்பது அது எவ்வளவு தூரம் என்பதுல வந்து குர்ஆன் சுன்னாவுடைய கண்ணோட்டத்தில் ரெண்டு அடிப்படை இருக்குது. ஒன்று, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள் சொல்றாங்க, பயணம் என்று நீங்க போயிட்டாலே நீங்க வந்து தொழுகையை சுருக்கலாம். பயணம் என்று போனா என்ன? அதுக்கு அவர்கள் கொண்டு வருகிற நியாயம், ஒரு பெண் ஒரு பகல் பயணித்தாள் என்று சொன்னால், அல்லது ஒரு இரவு நேரம் பயணித்தாள் என்றால்,
அவள் மஹரம் இல்லாமல் பயணிக்க கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதுல என்ன அவர் காட்ட வர்றாருண்டா, ஒரு பகல் நேரம் அல்லது ஒரு இரவு நேரம் ஒருத்தன் பயணிக்கிறது என்பதற்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், பயணம் என்று சொன்னார்கள். அப்ப அது சாதாரணமா ஒரு பகல் இரவு பயணிக்கிறாண்டா சாதாரண தூரத்துக்கு கூட என்ன செய்யலாம், கசரு செய்யலாம் என்கிற நிலைப்பாடு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் இல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. பயணம் என்று போயிட்டா செய்யலாம்ங்கிற கருத்துல உலமாக்கள் நிறைய இருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் சில உலமாக்களுடைய கருத்து, அது நம்ம சரி காணக்கூடிய நிலைப்பாடு. முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் வந்து முஸ்லீம்ல வருது. அவர்கள் சொல்லுகிறார்கள், அவரிடத்துல கேட்கப்படுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கஸ்ர் தொழுகையை பத்தி, தொழுகையை சுருக்குவது என்பது அதை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம். அவர் சொல்லாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரேபிய கணக்கில் 3 மைல் அல்லது 3 ஃபர்சஹ், அரேபிய கணக்கில் 3 மைல் அல்லது 3 ஃபர்சஹ். அப்படி என்றா இன்னைக்கு உள்ள கணக்கில் நான் மாத்தி சொல்றேன், 9 கிலோமீட்டர் அல்லது 24 கிலோமீட்டர் போனால் தொழுகையை சுருக்குவார்கள். பயணத்துடைய தூரம் எவ்வளவு, மினிமம் எவ்வளவு சொல்றாங்க, 9 அல்லது 24. அந்த ஷோபா என்ற அறிவிப்பாளருக்கு டவுட் வந்துருச்சு, 9 24 அனஸ் ரலியல்லாஹு எதை சொன்னாங்க, 9 என்று எடுத்தா உண்மையிலே ரசூலா 24 செஞ்சிருந்தா நம்ம தப்பு பண்ணிட்டோம். 24 நம்ம எடுத்துக்கொண்டா ரசூலா 9 செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, 24 செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ரெண்டுக்கும் வாசிக்கும். அதனால 24 கிலோமீட்டர் ஒருத்தன் பயணம் போனால், அவன் ஏரோப்ளேன்ல போனாலும் சரி இல்லாட்டி சிங்கான்சன் புல்லட் ட்ரெயின்ல போனாலும் சரி எதுல போனாலும் பிரச்சனை இல்லை, அவன் 24 கிலோமீட்டர் பயணம் போயிட்டால் தொழுகையை சுருக்கலாம். இது யார் சொல்றது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி எங்க வருது, சஹீஹ் முஸ்லிம். 24 கிலோமீட்டர், இப்ப நம்ம இருக்கிறது தோஹா, கல்பு தோஹா, ஏன்னா தோஹா சிட்டி, ஏன்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டியில இருக்கிறோம். இங்கிருந்து இருக்கிற இடத்துல இருந்து 24 கிலோமீட்டர் பயணம் போறீங்க, எங்க போகலாம் சாரவா, வக்ரா 23 24க்குமா, இல்ல கிட்ட அல்ஹோர் கர்த்தியாதம், ரைட், நமக்கு தெரிஞ்சவன் சொல்லி இருக்கிறேன், சரி அல்ஹோருக்கு ஒருத்தர் போறார், ஒருத்தர் 24 கிலோமீட்டர் பயணம் போப்புறாருன்னு சொன்னால் அவர் தொழுகையை சுருக்க முடியும். எங்க சுருக்கலாம், ஊருக்கு வெளியே விட மாட்டீங்க உள்ளுக்கு, சரி தொழுகை எங்க சுருக்கலாம், தொழுகையை சுருக்குவது என்பதற்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் பயணம் போயிருந்தா நல்லது. ஏன் இந்த கருத்தை நம்ம தெரிவு செய்யறோம்னு கேட்டா, பயணம்ங்கிற பேர்ல நாளைக்கு, வணக்கம் சார், பயணம்ங்கிற பேர்ல நாளைக்கு ஒரு 100 கிலோமீட்டர் போனாலும் பயணம் இல்லையே என்று சொல்ற நிலைமை வந்துடும். ஏன்னா அவ்வளவு வாகன வசதிகள் வந்து 100 கிலோமீட்டர் இப்படி பெய்துட்டான், இப்ப சுருக்கியல் மாய் பயணம் இல்லையேன்னு மனசு சொல்லும், அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஹதீஸ் நல்ல ஹதீஸ். நீங்க எதுல போனாலும் எப்படி போனாலும் என்ன மாதிரி போனாலும் 24 கிலோமீட்டருக்கு மேல போனால் உங்களுக்கு தொழுகை சுருக்குவதற்குரிய அந்த சலுகை வந்து விட்டது, நீங்க சுருக்கலாம் என்கிற செய்தி வந்துருச்சு. சரி, எவ்வளவு தூரம் போனால் சுருக்கலாம், இப்ப 24 போகிறேன், நான் இங்க இருந்து அல்ஹவுருக்கு போகப்போறேன், இலங்கையில்னு சொன்னா கொழும்புல இருந்து ஒரு உதாரணத்துக்கு திஹாரிக்கு போறேன் அல்லது பானந்துறை போகிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு தொழுகை என்ன செய்யலாம், சுருக்கலாம். ஆனா எங்கிருந்து சுருக்குவதை ஆரம்பிக்கலாம் என்று கேட்டா, ஊருடைய எல்லையை தாண்டினாலே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கும் வந்து முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ், புகாரியில முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு அவர்களே சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு புறப்படுகிற நேரத்தில் நாங்கள் மதீனாவுல லொஹர 4 தொழுதோம், எத்தனை தொழுதோம், 4. மதீனாவுடைய போர்டரை தாண்டி துல் ஹுலைஃபா என்கிற இடம், ரொம்ப ஒரு 4-5 கிலோமீட்டரும் இல்லை, அவ்வளவு சுருக்கமான இடம். மதீனா போர்டரை தாண்டி துல் ஹுலைஃபா, திரும்பினா மதீனாவுடைய கட்டடங்கள் தெரியும். துல் ஹுலைஃபாவில் வச்சு அசரை எத்தனை தொழுதோம், 2 தொழுதோம். இது எங்க வருது, ஹதீஸ் புகாரியில முஸ்லீம்ல வருது. அப்ப பாருங்க, நான் போகிறேன் கொழும்புல இருந்து திஹாரிக்கு போக போறேன் பயணம், கொழும்புடைய போர்டரை தாண்டிட்டாலே நான் என்ன செய்யலாம், தொழுகையை 2 ரக்காக தொழுவதற்கு அனுமதி இருக்குது. அப்ப அங்கிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி திரும்ப வரும் வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்யலாம், கசர் செய்யலாம், நீங்க பயணத்துல இருக்கிறீங்க. இது கிளியரா? அப்ப கசர் எவ்வளவு தூரம் போனா செய்யலாம், அது எங்கிருந்து அந்த கசரை நீங்க ஆரம்பிக்கலாம் என்கிற அடிப்படை சரி, இது கிளியர் தானே இல்லையா, ரைட். எவ்வளவு காலம் செய்யலாம் அப்படி என்று கேட்கிற நேரத்தில், எவ்வளவு காலம் இந்த கசர் தொழுகையை சுருக்குவது எவ்வளவு காலத்துக்கு செய்யலாம் என்கிற நேரத்தில், இப்ப சிலர் சொன்னாங்க பயணியாக இருக்கும் வரைக்கும் செய்யலாம், அப்ப ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி கத்தாருக்கு வந்தவங்க இன்னும்
எப்படி இருக்காங்க பயணிங்கிற லேபிளோட இருக்காங்க, இவங்க செய்யலாமா என்கிற கேள்வி எல்லாம் நிறைய பேருக்கு வரும். சரி, இடையில அந்த தூரத்துடைய விஷயத்துல இடையில நீங்க சொன்ன கருத்தை உள்வாங்கணும். 56 கிலோமீட்டர் இந்த அரேபிய கிலோமீட்டர் வந்து இன்னைக்கு 87 சொச்சம் அந்த கிலோமீட்டர் கணக்கு வருது, 85-87 கிலோமீட்டர் வருது. இந்த தூரத்துக்கு போனா செய்யலாம்ங்கிற சில செய்திகள் பைஹக்கியில் இடம்பெற்றிருக்கு. ஆனால் ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது, அது ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது. அந்த ஒரு செய்தியை வந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளோம். இந்த முஸ்லீம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸத்தை நான் எடுத்துக்காட்டிக்கேன். 24 கிலோமீட்டர் ரசூலா 24 கிலோமீட்டர் போனாலே கசரி செய்வார்கள், அதுவும் ஊருடைய போர்டர் தாண்டியே கசரி செஞ்சிருக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க என்ற செய்திகள் வந்து ஆதாரமா தந்திருக்கிறேன். அப்ப இந்த 86-87ங்கிறதெல்லாம் வந்து அது அந்த காலத்துக்கு இன்னும் சிரமமாயிருக்கும். அந்த கிலோமீட்டர் போகண்டா ஒரு 3 நாள் பயணம் போகணும். 87 கிலோமீட்டர் போறேன்னு சொன்னா ஒரு 3 நாள் பயணம் போகணும். 3 நாளைக்கு போறதுதான் நீ கசரி செய்யலாம் சொன்னா சும்மா இல்ல, அது அப்படியோ அது ஒரு சிரமம், இன்னொரு சிரமம் கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த கசரி செய்கிற காலத்தை பொறுத்த வரைக்கும் சிலருடைய நிலைப்பாடு இருக்குது, 19 நாள் செய்யலாம் அப்படிங்கிற நிலைப்பாடு. அது ஏன் சொல்கிறார்கள் கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில வரக்கூடிய முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் முத்தஃபகுன் அலைஹி, மக்காவில் வந்து 19 நாட்கள் தங்கினார்கள். அகாம பி மக்கத்த ரசூலுல்லா 19 யௌமன், 19 நாட்கள் மக்காவில் என்ன செய்தார்கள், ரசூலா தங்கினார்கள், கசர் செய்து கொண்டே இருந்தார்கள். நல்லா கவனிக்கணும், ஒருத்தர் பயணம் போனார், கண்டிக்கு போனாரு, ஒரு 10 நாள் தங்குறாரு. இப்ப பயணியா தங்குறாரா? பயணி, ரொம்ப வாசி ஆகிக்காம போலக்குது. பயணியா தங்குறாரான்னு கேட்டா, அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டால் வீட்டுக்கு வரும் வரைக்கும் பயணிதான். எங்க தூங்குவார், எங்க தங்குவார், எங்க உடுப்பு கழுவார், என்ன சாப்பிடுவார், ஒண்ணுமே தெரியல. அவர் வீட்டுக்கு திரும்பி வரும் வரைக்கும் பயணி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் மக்கால மேக்சிமம் தங்கினது 19 நாள் தான் செய்யலாம், அதுக்கு மேல போனா வந்து 4 தான் தொழணும் அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு மாற்றமான செய்தி வந்து வேற ஹதீஸ்ல வந்திருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸ், தபூக்குக்கு போனார்கள், யுத்தத்துக்காக போனாங்க, 20 நாள் தங்கினாங்க. இத்தனை நாள் 20 நாட்கள் தங்கினார்கள். 20 நாளும் ரசூலுல்லாஹ் தொழுகை நாளை 2 சுருக்கி தொழுது கொண்டே இருந்தார்கள். 20 நாளும் சுருக்கினா. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மக்காவை வச்சு 19 நாள் தான் சொன்னாலும் தெளிவான ஒரு ஹதீஸ் அவருக்கு மாத்தமாக வருகிற பொழுது அவருடைய ஆய்வாகத்தான் அது தென்படுது, அவர் புரிஞ்சிருக்கிறார் அப்படி. அப்ப ரசூலுல்லாஹ் 20 நாள் தங்கியும் கூட தொழுகையை சுருக்கித்தான் தொழுதார்கள். அப்ப நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டா, ஒருத்தன் பயணம் என்று போனால் அவன் பயணியாக இருந்து வரும் வரைக்கும் அவன் தொழுகையை சுருக்கலாம். அதே நேரத்தில் ஒரு இடத்துல நான் முக்கியமாக தங்க போகிறேன், ஐடியா அடிச்சாச்சு, இன்ஷால்லா 2 வருஷம் கண்ட்ராக்ட் முடிஞ்சு ஒரு இடத்துல தங்குறேன், நான் இப்ப என்ன முடிவு எடுக்கலாம், நான் இந்த இடத்துல வந்து பயணிங்கிற எல்லையிலிருந்து வெளியே போய் நான் தங்குற லெவலுக்கு வந்துட்டேன், தங்கணும்னு நினைக்கிறேன், சரி பிஸ்மில்லா, உங்களுக்கு அந்த முடிவு எடுத்துட்டா நீங்க தங்கலாம், நீங்க உள்ளூர் வாசி மாதிரி 4 தொழலாம், உள்ளூர்வாசியுடைய சட்டங்களை பண்ணலாம், எல்லாமே உள்ளூர்வாசி மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கொள்ளலாம், அதில் நோ ப்ராப்ளம், அதில் பிரச்சனை ஒன்று கிடையாது. ஒருத்தன் தன்னை பயணியாக வைத்துக் கொண்டால் அவன் பயணி என்று இருப்பான், ஒருத்தன் உள்ளூர்வாசி என்றால் உள்ளூர்வாசியை எடுத்துக்கொள்வான். சரிதானா? அந்த அடிப்படையை அப்போ புரிஞ்சு, அதுக்கு காலவரையறை அல்லாஹ்வின் ரசூலு போடலை. ரைட், இப்போ கேள்வி என்னண்டா, டெய்லி ரூட் பஸ் ஓடுறவங்க இருக்காங்க, டிரைவர் மாதிரி டெய்லி பஸ்ஸில் போகிறாங்க, இப்படி போகக்கூடியவர்கள் கசர் செய்யலாமா? எப்படி படுது? டெய்லி ரூட் பஸ்ஸே தான் ஜொப், அவரு என்ன செய்யுது பிரதர், பின்னுக்கு பார்க்க மாட்டேங்க, அவரு என்ன செய்ய எப்படி படுது? ஒருத்தர் டெய்லி ரூட் பஸ், அவரோட வாழ்க்கை வந்து பொதுவாக பயணத்துல தான் போகுது, இவர் கசரு செய்யறதுல பத்திய உங்களுடைய நிலைப்பாடு எப்படி படுது? சும்மா தோன்றது தான் கேக்குறேன். சரி, எல்லாத்தையும் பாசிட்டிவா மட்டும் இல்லை நெகட்டிவாவும் நான் கேட்பேன், சில நேரம் அடுத்த பக்கத்துக்கும் இருக்கும். உண்மையிலே இப்படி கேட்கும் போது சில சொல்லுவாங்க, டெய்லியா அப்ப இயலாது, அவர் பயணத்துல இருக்காரு டிரைவர், அவர் இயலாது. சரி, ஒருத்தர் ட்ரிப் போறாரு, ட்ரிப் போனா செய்யலாம், இருந்திருந்து சுத்தி அதாவது சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நல்லா ஜொலி பண்ணிட்டு வர்றதுக்கு ஒருத்தர் போனால் அவருக்கு நாங்கள் என்ன செய்யறோம், அனுமதியை கொடுத்துட்றோம்.
டெய்லி கஷ்டப்படுற ஒருத்தன் பயணம் போறான்னு சொன்னா அவன் டெய்லி போறதுனால இயலாதங்கிறான் சொல்லுது. எனவே உண்மையிலே வந்து அது தப்பு. ஒருத்தன் டெய்லி போனாலும் எப்படி போனாலும் பயணம் என்று வந்தால் அவனுக்கு சில சிரமம் இருக்கும். அஸ்ஸஃபர் கைதாத்து மினல் ஆதாப். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், பயணம் என்றாலே அது வேதனை சிரமத்தில் ஒரு பகுதி, சிரமங்கள் இருக்கும். அதனால அவன் பயணி என்று போனால் அவனுக்கு செய்வதில் எந்த குற்றமும் கிடையாது. மட்டுமல்ல, சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க, தொழுகையை ரெண்டா சுருக்குறங்கிறது, நமக்கு டைம் இருக்குது, நேர காலம் இருக்குது, நல்ல நாளாவே தொழுதிடலாமே, ஏன் ரெண்டாக்கணும் அப்படி என்று கொஞ்சம் சங்கடப்படுறாங்க. நமக்கு வந்து சங்கடம் வர்றதா, பயணத்துல போயிருக்கிறோம், டைம் இருக்குது, பரவாயில்லை, ஒரு நாளா தொழுதுருவோமே என்று ஒரு சங்கடம் வருது. இப்படி சங்கடப்படும் போது அல்லாஹு தாலா குரானுடைய வசனத்தை இறக்குறான். அல்லாஹ்வுடைய ரசூல் விளக்கம் சொன்னார்கள், இன்னமாக இது அல்லாஹ் உங்களுக்கு தந்த சதகா, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சதகா என்ன? நீங்க 4 ரகாத்தை பயணத்திலே 2 தொழுதால் உங்களுக்கு அல்லாஹ் என்ன நன்மை தரானாம், 4 தொழுததுக்குரிய பரிபூரணமான நன்மையை அல்லாஹ் எழுதி விடுகிறான். அப்ப அல்லாஹ்வா சதகா தரணுமுங்க, நம்ம சொல்ல ஓண்ட சதகா எனக்கு வேணாம் வச்சுக்க, நான் 4 தொழுது எடுப்பேன், நீ 2 தொழுது 4 தந்தா நான் எடுக்க மாட்டேன். இந்த சங்கடம் உங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு தந்த சதகா தான் இந்த 2 தொழுகிறது, அதை செய்யுங்க, அல்லாஹ் 4 நன்மையை உங்களுக்கு தந்து விடுவான். இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க, பயணத்தில் இருக்கிறோம், 4 நன்மை அல்லாஹ் தருவான், சதகா தர்றது. அதே நேரத்தில் ஊரில் இருக்கும் போது நேரத்துக்கு ஜமாத்தோட 4 பேணுதலா தொழுதம்னு சொன்னா தொழணும், அதான் முக்கியமாக. உள்ளூர்ல இருக்க நான் ஜமாத்தோட 4 முறையா தொழுவேன், பயணத்தில் போறேன் நான் 2 தொழுவேன், அல்லாஹ் அந்த நன்மையை தருவான். அப்ப இவர் துஷ்பிரயோகம் செய்பவர் அல்ல, அல்லாஹ்வுடைய சலுகையை பயன்படுத்துகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ் கட்டாயமாக்கிய கடமையாக்கிய விஷயத்தை நீங்கள் செய்வதை அல்லாஹ் விரும்புவது போல. நீங்க உங்களுக்கு சில கட்டாயமா சில விஷயங்களை தந்திக்காம் அதை செஞ்சு அல்லாஹ்க்கு விருப்பம், அது மாதிரி அல்லாஹ் வந்து அந்தஹு அல்லாஹ் தந்த சலுகையை நீங்க செய்யும் போதும் அல்லாஹ் அதை பார்த்து என்ன செய்கிறான், சந்தோஷப்படுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அப்ப கட்டாயமானதை செஞ்சா எப்படி அல்லாஹ்க்கு விருப்பமோ, சலுகை தரும்போது அதை பயன்படுத்துறதையும் பார்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான், சந்தோஷப்படுகிறான். சிலர் நினைக்கிறது சலுகை எல்லாம் வந்து அதிசயமா சோம்பறிகளுக்கு, நாங்க வந்து தெம்புள்ளாக்கள் கட்ஸ் உள்ளாக்கள் நாங்க வந்து நேரத்துக்கு எல்லாம் அப்படி நினைக்கிறது வந்து அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு மாற்றமான ஒரு விஷயம்ங்கிறது அவங்களுக்கு தெரியல. சரிதானே? இப்ப அப்போ பயணத்தில் இருக்கிறீங்க, மாஷா அல்லாஹ் பயணம், சரி 1 18 நாள் 20 நாள் இப்போ இங்கே தங்க போறோன்னு முடிவு எடுத்துட்டோம், அதனால வந்து நம்ம மாத்திட்டோம், சரி நம்ம உள்ளூர் வாசி, ஏன்னா நிறைய சலுகைகளை நம்ம நிறைய விஷயங்களை புறக்கணிக்க விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும், உள்ளூர் வாசி ஆகிட்டோம், அதனால தங்க வேணும்னு முடிவு எடுத்துட்டோம், இன்ஷா அல்லாஹ் உள்ளூர் வாசி மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுதான் பயணத்துக்குரிய கசர், சுருக்குவதனுடைய சட்டம். சரி, சேர்ப்பதை பொறுத்த வரைக்கும், 2 நேர தொழுகையை சேர்ப்பதை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு படம் பார்க்க போறாரா இல்ல, தடுக்கப்பட்ட பயணம் என்று எதுன்னு யோசனை பண்ற மிச்சம் படுதே இல்லை இன்னைக்கு. அந்த படம் பாக்குறத விட்டு ஒரு தடுக்கப்பட்ட பயணம் சொல்லுங்களேன், கொல்ல போறானா? ரைட், ஏன்னா அது பேசப்படுறதுதான். பொதுவா பயணம் என்றால் அனுமதிக்கப்பட்ட பயணம், மெச்சு தடுக்கப்பட்டது அல்லையே, ஒருத்தர் மெச்சு பார்க்க போறங்கிறதே தடுக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? சரி சரி, பொதுவாக எல்லா விஷயத்திலுமே நல்லது என்பதுதான் பொதுவா அடிப்படை, தவறு என்பது தவறுக்கு வேற தண்டனை இருக்குது இல்லையா, தவறான பயணம் உண்டா என்னால வந்து குறித்து சொல்ல முடியாது. பயணம் என்பது அல்லாஹ் ரசூல் அனுமதித்த பயணமாக இருக்கணும் என்பது அது அடிப்படையில் உள்ள ஒரு விஷயம். தப்பான பயணம் போனா தப்புக்கு தண்டனை இருக்குது, ஆனா பயணத்தில் அவன் செய்யக்கூடியதுக்கு அவனுக்கு சலுகை இல்லைன்ற என்னால சொல்ல முடியாது. ஒரு பெண் வந்து மகரம் இல்லாம சவுதிக்கு வந்துட்டான், சரியா, அவக்கு வந்து இப்போ நீ தப்பா மகரம் இல்லாம வந்திருக்கிற, அதனால உண்ட சம்பாத்தியம் ஹராம், அது ஹராம் இது ஹராம், எல்லாத்தையும் ஹராமாக்கல, பயணம் ஹராம், கஷ்டப்பட்டு உழைச்ச சம்பாத்தியம் ஹலா, அவளுக்கு பயணத்துக்குரிய சலுகைக்கு தான் இருக்குது, அப்படித்தான் என்னால சொல்ல முடியும். அந்த கருத்துல சின்ன ஒரு மாற்று கருத்துக்கு, அதனால தான் அதை மென்ஷன் பண்ணல. ஹை, தொழுகை சுருக்குவது இது அடிப்படை அம்சம். சேர்ப்பதை பொறுத்த வரைக்கும்
அதுக்கு பயணம் தான் என்ற கட்டாயம் உண்டு கிடையாது. தொழுகை ரெண்டு நேர தொழுகையை சேர்க்கிறது, லொஹர் அசர் மகரிபிஷா. இதை சேர்ப்பதை பொறுத்த வரைக்கும் நீங்க பயணத்திலையும் சேர்க்கலாம், பயணம் அல்லாமல் உள்ளூர்லையும் சேர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு, சரிதானா? அப்ப கசரு ஜம்மு என்கிற சேர்த்து சொன்னாலும் ரெண்டுமே வேற வேறன்னு நான் தனியா சொல்லிட்டேன். கசரு என்பது அது பயணத்துக்குரிய தனியான சட்டம் சுருக்கிறது. சேர்ப்பது ரெண்டு நேர தொழுகைகளை சேர்ப்பதை பொறுத்த வரைக்கும் அந்த சேர்க்கிற தொழுகைகள் அது நீங்க பயணத்துக்கு சேர்க்கலாம், உள்ளூர்ல வந்து மழைக்காக சேர்க்கலாம், நோய்க்காக சேர்க்கலாம், யுத்த காலங்களை சேர்க்கலாம் என்ற சலுகைகள், பல சலுகைகள் அதுக்கு இருக்குது. அதுக்குரிய ஒரு ஹதீஸை பார்க்கலாம். நீங்க முஸ்லீம்ல வரக்கூடிய அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ்? ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா பள்ளி, மதீனா பள்ளி என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தூரம்? எட்டி கடந்தா ரசூலுல்லாஹ்வுடைய வீடு, ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளி. வீடும் பள்ளியும் பொது சுவர் தான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா பள்ளியில ஒரு நாள் லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுதார்கள், மகரிபை மிஷாவையும் சேர்த்து தொழுதார்கள். அவர் சொல்லும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், மின் கைரி ஹௌஃபின் வலா மத்தர். இன்னொரு ரிவாயத்தில் மின் கைரி ஹௌஃபின் வலா சஃபர். ரெண்டுமே அறிவிப்பு, உறுதியான அறிவிப்பு. மழையும் இல்லை, பயணமும் இல்லை. பயணத்துக்காக பண்ணினாங்கண்டா அப்படியும் இல்லை, மழைக்காக செஞ்சாங்கண்டா அப்படியும் இல்லை, யுத்த காலமாண்டா யுத்த காலம் பயத்துக்காகவும் கிடையாது பண்ணி. அப்ப கேட்கப்பட்டுச்சு, அப்ப எதுக்கு பண்ணினாங்க? அப்ப சொல்ல அராத அல்லா யுஹரிஜ உம்மத்தஹு, உம்மத்துக்கு இது சிரமம் இல்லை என்று காட்டுவதற்காக ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டினான். சிரமம் இல்லை என்று காட்டுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டினார்கள். அப்ப சிரமம் இல்லைண்டா என்ன? சிரமம் வரும்போது அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்காக தான் அதை செஞ்சு காட்டினாங்க. சிரமம் என்றா என்ன? மழை நேரத்தில் தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லும் போதே சொன்னாங்க, மழையும் இல்லை பயணமும் இல்லை, மழை என்பது ஒரு சிரமம். அப்படி ஒரு சிரமம் இருக்குமானால் பள்ளி வாசல்ல நீங்க பார்க்கலாம், சலாத் ஜாமியா சேர்த்து தொழுங்க அப்படி என்பாங்க, மகரி தொழுதாங்க, மழை பெய்யுது, சரி இஷாவை தொழுங்க, இஷாவை தொழுவாங்க. எத்தனை தொழுவாங்க? மகரி மூணு தொழுவாங்க, இஷா ரெண்டா நாளா? நாளா ரெண்டா? நாலு. ஏன் ரெண்டு தொழ முடியாது? ஊர் எல்லைக்குள்ள ரெண்டுங்கிற பேச்சு கடம் கிடையாது. பயணம் அது 24 கிலோமீட்டருக்கு மேல இருந்தால் ஊர் எல்லையை தாண்டி ரெண்டு தொழணும். அதான் நம்ம விளங்கி வச்சிருக்கோம். ரெண்டு தொழுகையை சேர்ப்பதற்கு அதுக்கு தூரம் அது இது பிரச்சனை அல்ல. உள்ளூர்ல நாலு தொழலாம், சேர்த்தும் தொழலாம். அப்ப மகரிப் மூணு, இஷா நாலு. லொஹர் தொழுகிறோம், கடுமையான மழை பெய்யுது, அல்ஹம்துலில்லா. அசரையும் என்ன செய்யலாம்? சேர்த்து நாளாக தொழலாம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியா, ஷாஃபி மதுஹபுலையும் அந்த கருத்துக்கு, மதுஹபுலையுமே சொல்லப்பட்ட செய்திதான், பொதுவாக மக்கள் பிராக்டிஸ் பண்ணாத ஒரு விஷயம். அப்ப லொஹர் தொழும் போது மழை பெய்யுது, இப்படி செய்யலாம். மழை நேரத்துல நோய், கடுமையான நோய் வாய்ப்பட்டிருப்பார் ஒருத்தர், அவருக்கு அடிக்கடி உழவு செய்யறது தமிழ் செய்யறதுல சிரமம் இருக்கும், படுக்கையிலே பெட்லேயே இருப்பாரு, அலஹம்துல்லா அவருக்கு இரண்டு நேரங்களை சுருக்க சேர்ப்பதற்கு இஸ்லாம் வந்து அனுமதி கொடுத்தீங்க. லொஹர நாள், அசர நாள், மகரிப் மூணு, இஷா நாள், இப்படி தொழுவதற்கு அனுமதி கொடுத்தீங்க. ரைட். இப்ப நாம வந்து இங்கேயுமா அதாவது சில உண்மையிலே ஒழு பிரச்சனை வந்து போன முறை நாங்கள் நிறைய விஷயங்கள் கிளியர் பண்ணி நம்ம அந்த விஷயத்தில் பொதுவாக இயலாதுன்னு சொல்றதுக்கு நான் நினைக்கிறேன் நம்ம முஸ்லீம் நாடுகள் எங்க நாடுகள்லையும் வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு. மாஷா அல்லாஹ் எல்லா விஷயங்களும் தெளிவுபடுத்தினேன் நான். சில மேற்கத்திய நாடுகள் என்று சொல்ல முடியாது, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லேயும் நிறைய சலுகைகள் கொடுக்காம இந்த ஜப்பான் போன சில அந்த மாதிரி நாடுகள், அடுத்தது சைனா போன்ற சில கம்யூனிஸ்ட் நாடுகள்ல அந்த பிரச்சனை இருக்குது. தொழுக வந்து சில நேரம் உங்களுக்கு அந்த அசருக்குங்கிற ஒரு டைம் வந்து சில நேரம் அமையாது. வின்டர்ல வந்து நேரம் சுருக்கமாக இருக்கிற காலங்களில் லொஹர் வந்து ஒரு ஷார்ட் டைம்ல, ஒரு 1.5 hours அசர் வந்துடும். அந்த மாதிரி இடங்களில் வந்து ஒரு டைம், ஒரு சின்ன டைம் கொடுப்போம், அதுக்குள்ள தான் லொஹர் தொழணும், அசரு தொழணும். அப்போ அந்த மாதிரி இடங்கள் அந்த கட்டங்களுக்கு சில நேரம் நாங்கள் அந்த மாதிரி தீர்ப்பு சொல்லி இப்போ நீங்கள் சேர்த்து தொழலாம், அந்த நிர்பந்தம் இருக்கும். ஆனால் மற்ற நாடுகளில் மாஷால பெரும்பாலும் தொழக்கூடிய வாய்ப்பு அந்தந்த நேரத்துக்கு இருக்குது. ரைட். பொதுவாக இந்த பிரச்சனை வரும் வந்து எக்ஸாம் காலங்களில் வரும், பெரிய ஓலவல் இலவல் எக்ஸாம் இந்த மாதிரி காலங்களில் சில இந்த நேரம் சுருங்கி இந்த மாதிரி கட்டங்கள். அவங்க தொழுக ஆரம்பிக்கும் போது லொஹருடைய நேரமாக இருக்கும், அசர் நேரம் முடிகிற நேரத்தில் தான் எக்ஸாம் முடியும். அந்த மாதிரி கட்டங்களில் சில நேரம் சேர்த்து தொழக்கூடிய வாய்ப்பு வரும். சில நேரம் சில மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் சில முக்கியமான ட்ரீட்மெண்ட், இவர் உள்ளுக்கு போகணும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனார், ரெண்டாவது ஒரு ஆப்ரேஷன் முடியும் போது மகரிப் ஆயிரும், அந்த மாதிரி கட்டங்கள் பாருங்கள். அவர் லொஹரையும் அசரையும் தொழுகிட்டே உள்ளுக்கு ஆகிடலாம்.
இதெல்லாம் வந்து அந்த ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன மாதிரி நிர்கதியான நெருக்கடியான சந்தர்ப்பங்கள் வந்தால் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். அதுக்கு நீங்கள் அதுக்கு நான் வந்து வரவிலக்குன்னு சொல்ல முடியாது, இதுதான் நெருக்கடின்னு வரவிலக்குன்னு சொல்ல முடியாது. அவர் தீர்மானிக்கலாம், அவர் சொல்லுவார் யா அல்லாஹ் உண்மையிலே நெருக்கடி தான், ஓகே அவர் அல்லாஹ் இடத்துல தப்பி கொடுவார். அது வந்து ஒரு அடிப்படை. ரைட், இப்போ நான் பயணம் போகிறேன், லொஹருடைய நேரம் சரியா, லொஹர் நேரம் மட்டும் ஒரு ஒரு மணிக்கு இப்போ நான் பயணம் போகிறேன், போய் சேருவேன். நான் பயணம் வந்து கொழும்புல இருந்து புறப்பட்டா கண்டிக்கு போய் சேரும்போது குறைஞ்சது 6 மணி ஆகிரும் பஸ்ல, பப்ளிக் ரூட் பஸ்ல போகிறேன். இப்ப நான் என்ன செய்யறது? சிலர் வந்து இடையில இறங்குவாங்க. பிரைவேட் பஸ்ஸுகள் இந்த மாதிரி போகும்போது தூர பயணங்கள் நம்ம வரும்போது சில நிறுத்துவாங்க, பஸ்ஸை நிப்பாட்டுங்க, என்ன நாங்க அசர தொழணும் இப்படி என்று நிப்பாட்டுறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறது. அப்படி நான் பல கட்டங்களை பார்த்துருக்கிறோம், இறங்கி வேற பஸ் பிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கட்டங்களை என்ன செய்ய, இப்ப லொஹர் டைம் நான் புறப்படுறேன், மகரிபுக்கு தான் போய் சேருவேன், பப்ளிக் பஸ்ல போறேன். லொஹரையும் லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழலாமா? கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, சும்மா ஒரு இதான் இப்படித்தான் பாடம் நடத்தி எக்ஸாம் வச்சா சிலர் பாஸ் பெயின் மார்க்ஸ் கூட குறையும், இப்படித்தான் வரும். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் சில விஷயங்களை கிரகிச்சது நல்ல வித்தியாசங்கள். லொஹரையும் அசரையும் ரெண்டு ரெண்டா தொழணும் என்று ஒரு தகவல் வந்துச்சு, லொஹர் 4 அசர் 2 மாதிரி தகவலும் வந்திருக்குது. சரி, வேற லொஹர் 4 அசர் 4 சொல்லிக்கான். சரி, பயணம் புறப்பட போறோம் அதுக்குதான் சொல்லி இருக்கிறேன். சரி, இதை ஏன் கேட்கிறேன்னு கேட்டா உங்களுக்கு நிறைய நான் படிச்சு தந்த பிறகு நீங்க போய் வெளியே கேள்வி வந்தா பிரச்சனை, ஆன்சர் தர்றதுக்கு அடுத்த ஆன்சர் வராது. இப்ப நான் கேள்வியா கேட்டு உங்களுக்கு இப்ப மனசுல 1000 விட வரும், இப்ப பதில சொல்லிட்டால் அது மனசுல பதிஞ்சிடும். அதுக்காக தான் கேள்வி கேட்கிறேன். வேற உங்களை டெஸ்ட் பண்ணி மார்க்ஸ் போட்டு ஆஹா இவர் இவருக்கு மார்க்ஸ் குறைஞ்சிருச்சு அதுக்கல்ல. ரைட், உண்மையிலே வந்து நான் ஊர்ல நிக்கிறேன், இப்ப கொழும்புல நிக்கிறேன், லொஹருடைய நேரம் கெண்டிக்கு போய் சேர்றதுக்கு வந்து ஒரு மகரிப் ஆகிரும் அப்படின்னு சொன்னால் எனக்கு இப்ப இஸ்லாம் என்ன சலுகை தருதுன்னு கேட்டா, லொஹரை 4 தொழுதுட்டு உள்ளூருக்குள்ள வந்து சுருக்கிற 2 சுருக்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. லொஹரை 4 தொழுவேன், திரும்ப என்ன செய்வேன், அசர 4 சேர்த்து தொழுவேன், சலாம் கொடுத்துட்டு திரும்ப எழுப்பி அசர 4 தொழுவேன். இப்ப லொஹரும் அசரம் முடிஞ்சு இப்ப பாருங்க நான் நிம்மதியா பயணம் போகிறேன். கெண்டிக்கே போய் சேரும் போது இஷா டைம் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னு கேட்டால் போகும்போது பாருங்க, இஸ்லாம் அந்த பேர்டன் அந்த சுமையை வந்து அப்படியே இறக்கி வச்சிருச்சு, நிம்மதியா பயணமா. இதை எங்க நீங்க பார்க்கலாம்னு கேட்டா, புகாரியில ஒரு செய்தி வருது, அபுதாவுத் இப்னு மாஜால ஒரு செய்தி வருது, ரெண்டும் சஹீஹானது. மாற்று கருத்து இருந்தாலும் அதுல சில செய்தி உலமாக்கள் செய்ய எங்கேயாவது டச் பண்ணுவாங்க, அதுக்கு பதில் இருக்குது. ஒரு ஹதீஸ் புகாரியில் என்ன வருதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லொஹருக்கு முந்தி பயணம் போனால், லொஹருக்கு முந்தி 12:30 பாங்கன்னு வைங்க, 12 மணிக்கு புறப்படுறாங்க, பயணம் புறப்பட்டால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கடா, லொஹரை அசரோடு பிற்படுத்தி தொழுவார்கள். நான் 11 மணிக்கு கண்டிக்கு புறப்படுறேன், அங்க போய் சேரும் போது 4 மணி. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, 11 மணிக்கு ஏர்லி மார்னிங் ஒரு ஏஎம் 11 மணிக்கு புறப்படுறாங்க, நியத்து வச்சு கொள்வாங்க இன்ஷா அல்லாஹ், லொஹரை எங்க தொழுவேன், அசரோட சேர்த்து தொழுவேன், அசரோட சேர்த்து தொழுவேன் நியத்து வச்சு கொள்வாங்க. கண்டிக்கு போய் சேர்ந்தா பாக்குறாங்க 4:30 பிஸ்மில்லா, லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுவாங்க. இதே நேரம் ரசூலுல்லாஹ் லொஹருடைய நேரம் புறப்பட்டால், லொஹர் நேரம் மட்டும் இப்ப லொஹருக்கு பாங்க சொல்லிருச்சு, இப்ப புறப்பட போறாங்க. புகாரியில சில ரிவாயத்தில் வருது, லொஹரை தொழுதுட்டு புறப்படுவாங்க, இடையில அசர தொழுவாங்க, வாகன வசதி இருந்தா, நமக்கு வாகன வசதி இல்லை. அபுதாவுத் இப்னு மாஜாவுடைய ரிவாயத்துக்கள் என்ன வருது, லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுது விட்டு புறப்படுவார்கள். சரிதானா? அப்ப நீங்க புறப்படும் போது லொஹர் நேரம் ஆயிடுச்சு, லொஹரையும் அசரையும் 4 தொழுதுட்டே நீங்க புறப்பட்டலாம்.
இந்த ஹதீஸுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணது நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ், மதீனாவில் சொந்த பள்ளியிலேயே லொஹர் அசர் மகரிப் இஷாவை ரசூலுல்லாஹ் சேர்த்து சேர்த்து தொழுதாங்க. காரணம் கேட்டோன்னு சிரமம் இல்லாமல் இருக்குது. சரி, பயணம் என்ற காரணம் இல்லாமல் தொழுதார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. அப்போ பயணம் என்ற காரணம் இருந்தால் தொழுவாங்க, அதுக்கு அனுமதி இருக்கு. சரிதானா? ரைட். அப்போ நீங்கள் சேர்த்து தொழுகிறதுக்கு இன்னொரு விஷயத்தை கவனித்து கொள்ளணும். பயணத்தில் சுருக்குவது என்பது அல்லாஹ் தந்த தர்மம், சதகா, சுருக்கி தொழுவோம். சேர்க்கிறது கட்டாயமானு கேட்டால் கட்டாயம் இல்லை, தேவை இருந்தால் சேருங்க, இல்லாட்டி நேரத்துக்கு ரெண்டு ரெண்டு தொழுங்க, நேரத்துக்கு ரெண்டு ரெண்டு தொழுங்க. உதாரணமாக நான் கெண்டிக்கு போகிறேன், போகும்போது பயணத்தில் இருக்கிறேன், ரெண்டு 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 தொழணும், ரெண்டு ரெண்டு சேர்த்து தொழுகிட்டேன், லொஹராசரையும் சேர்த்து தொழுதாச்சு. அங்கே போய் தங்குறேன், தங்கும் போது லொஹருடைய நேரம் ரெண்டு, எனக்கு ரெண்டை தான் தொழுவேன். அசருடைய நேரம் என்ன செய்வேன்? ரெண்டை தொழுவேன். ஏன் ரெண்டையும் சேர்க்க மாட்டேன்டா? ரசூலுல்லா இதா ஜத்தபிஹி செய்யர், முஸ்லீமுடைய ஹதீஸில் வருது, பயணத்தில் வாகனத்தில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்போது ரசூலுல்லா தொழுகைகளை என்ன செய்வார்கள்? சேர்ப்பார்கள். ரஷ் இல்லை, நேரத்திற்கு நேரம் குடிக்கப்பட்ட கடமை தொழுகை, நேரத்துக்கு தொழுவார்கள். ஆனால் எத்தனை தொழுவாங்க? ரெண்டு தொழுவான். இப்போ விளங்கிச்சா? அப்போ பயணத்தில் இருக்கிற ஒரு இடத்த போய் தங்குறோம், ஒரு பத்து நாள் தங்குறோம், நேரத்துக்கு நேரத்துக்கு ரெண்டு ரெண்டு சுருக்கி தொழுவோம், சேர்க்க வேண்டிய தேவை இருந்தால் சேர்த்துக்கொள்வோம், இல்லையானால் நேரத்துக்கு ரெண்டு தொழுவதுதான் சிறப்பு. இது கிளியரா? சரி, நீங்க பள்ளிக்கு போனீங்க, அதெல்லாம் இருக்குது மனசுல, இருந்தாலும் நீங்க அடுத்த அடுத்த வந்துட்டீங்க. பயணத்தில் இருக்கிறாரு, சுருக்குவாரா சேர்ப்பாரு? எப்படி தூரம் இல்லாத ஒரு ஆள் செய்ய வேண்டிய செயல் வந்து அழகு, சுருக்கி தொலை முடியாத தூரத்துக்கு அழகு சேர்த்து தொழுவது முற்படுத்தி உட்படுத்திடுவோம். இல்ல, பொதுவாக சுருக்கி தொழுகிற தூரமும் சுருக்கி தொழக்கூடிய தொழலாத தூரமும் எந்த தூரமா இருந்தாலும், நீங்க உள்ளூர்ல இருந்தாலும் வெளியூர்ல இருந்தாலும் பயணத்துல இருந்தாலும் மலைக்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் ரெண்டு தொழுகைகளை சேர்க்கலாம். சுருக்குவது என்பது பயணத்துல உங்களுக்கு சுருக்குறது தான் அடிப்படை. அதுக்கு அதான் சரி. ரைட். இப்ப பள்ளி வாசல் கொழும்புல இருந்து கெண்டிக்கு பெய்துட்டீங்க, ஒரு மூணு நாள் தங்க போறீங்க, நூரேலியால போய் ஒரு மூணு நாள் தங்குறீங்க, பள்ளி வாசலுக்கு போனீங்க, இமாம் அங்க எத்தனை தொழுவாரு? அவர் பயணி கிடையாது, அவர் உள்ளூர் இமாம் இல்லையா, அவர் நாலு தான் தொழுவார். இப்ப என்ன செய்யறது? தொழுது எனக்கு ரெண்டு தான் அப்படி என்று சொல்லி தொழுது இடையில பாதியில சலாம் கொடுக்கறா அப்படி என்று கேட்டா அப்படி கிடையாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், பரிபூரணமாக நாலு தொழக்கூடியவருக்கு பின்னால் ஒரு மமும் தொழுவார் என்று சொன்ன பயணி தொழுவாரே ஆனால் அவர் நாலாக தொழுவது தில்க சுன்னத்து அபில் காசிம், அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. அப்ப முழுமையா தொழுகிற இமாமுக்கு பின்னாடி தக்பீர் கட்டினால் நாங்க எப்படி தொழணும்? முழுமையாகத்தான் தொழணும், நாளாகத்தான் தொழணும் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லாங்க. அதை அப்படியே தான் நம்ம நிறைவேற்றிக் கொள்ளணும். அது கிளியர் தானா? ஹை, இதுக்குள்ள இன்னும் சில சந்தேகங்கள் இருக்குது உங்களுக்கு, அந்த அந்த ரீச்சாவை நீங்க அங்கங்க டச் பண்ணும்போது அது வரும், அது வந்தா இன்ஷால்லா பதில் சொல்லுவோம். இப்ப வந்து சில கேள்வி பதிலுக்கான நேரம் தர்றேன், நான் இதுவரைக்கும் சொன்னதுடைய கேள்வி பதிலுக்கான நேரம். சரி சரி, ஒன் டூ த்ரீ ரைட். அந்த அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வரவா? கேள்வி வந்துருச்சு, ரெண்டாவது நீங்க, மூணாவது நீங்க. அசருக்கு போகிறோம், ரைட், கேள்வியை சொல்லிடுறேன், பாக்குறவங்களையும் தெளிவாய்க்கும். ஒருத்தர் வந்து இப்ப லொஹரை பிற்படுத்தி தொழுவேண்டி நியத்து வச்சுட்டு போனார், ஒருத்தர் பதினோரு மணிக்கு கொழும்புல இருந்து புறப்பட்டாரு, கெண்டிக்கு போய் சேரும் போது வந்து நாலு மணி அசருடைய நேரம், போய் சேர்ந்தாரையானால் இப்ப லொஹரை பிற்படுத்திக்கார் இல்லையா, லொஹரை பிற்படுத்தி இருக்கிறார், இப்ப எப்படி தொழணும் அவரு? ஃபெஸ்டுக்கு லொஹரா அசரா? பிற்படுத்தி இருக்கிறார், சரி. நிறைய பேர் இதுல உலமாக்கள் சிலரும் வந்து தப்பா சில ஹஜ்ஜிக்கு கூட்டி போகும்போது அங்கங்க மாபோலையில வச்சு தப்பா தொழுவிக்காங்க. அவங்க நினைக்காங்க பிற்படுத்துறேன்னு சொன்னால் அசரை விட லொஹரை பிற்படுத்துறேன்னு நினைக்காங்க. தொழுகை பிற்படுத்துறது அல்ல இங்குள்ள விஷயம், நேரத்தை பிற்படுத்துதல். லொஹருடைய தொழுகை லொஹருடைய நேரத்தை விட்டு பிற்படுத்துதல், அசருடைய தொழுகை அசருடைய நேரத்தை விட முற்படுத்துதல் என்றுதான் அர்த்தமே தவிர தொழுகையுடைய ஓர்டரை டிஸ்ஆர்டர் ஆக்குறதா அதனுடைய அர்த்தம் அல்ல. நான் இப்ப அசரு நேரத்துக்கு கண்டிக்கு போய் சேர்ந்தால் முதல்ல எதை தொழணும்?
லொகர தொழுதை விட்டு அதுக்கு பின்னாடிதான் அசர தொழுதை. பிற்படுத்தினது தொழுகையுடைய ஓடரை அல்ல, தொழுகையுடைய நேரத்தை. நேரம் தான் பிந்திருக்குது, தொழுகை வந்து ஓடர் மாறக்கூடாது. தபூக்கில் ஹந்தக்கில் வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் தொழுகை சூரியன் மறையும் வரைக்கும் ரசூலுல்லாஹ்க்கு தெரியாம போச்சு. அந்த யுத்தத்துடைய டென்ஷன்ல பிந்தி போச்சு. ஷகலுனா ஷகலஹுமுல்லா என்று ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சும்மா ஒரு பதுவா செய்யற மாதிரி காபிர்களுக்கு திட்டிட்டு ரசூலுல்லாஹ் மகரிபுடைய நேரத்தில் தொழுதாங்க. எப்படி தொழுதாங்க? முதல்ல அசர், அதுக்கு பின்னாடி மகரிப், அதுக்கு பின்னாடி இஷா தொழுதாங்க. விளைஞ்சா மகரிபுடைய நேரத்தில் அசர தொழுதுட்டு தான் மகரிப் தொழுதாங்க. ஓடற மாத்தல ரசூலுல்லாஹ் நடந்துட்டீங்க. ஓ சரி, இல்ல இல்ல இந்த கேள்வி வரல. இது நான் சொன்ன ஏற்கனவே உங்களுக்கு சந்தேகம் வந்தா ரைட், நான் கேள்வியை தெளிவுபடுத்துறேன். கேள்விக்கு இடம் கொடுத்துருவோம் இல்லையா? இடம் கொடுத்துட்டு உங்களுக்கு கேள்விக்கு வரேன். தப்பில்லையா? அதோட தொடர்ச்சியான கேள்வி தான், அதையும் சொல்லிடுவோம். இப்ப பள்ளிக்கு போறீங்க, லொஹர் தொழணும் நீங்க. ஆனா பள்ளிக்கு போனா இமாம் அசர் தொழுவிக்கிறாரு. இந்த கேள்வி கொஞ்சம் பரவாயில்லை. ஏன்னு கேட்டா இன்னொருத்தர் கேட்க போறாரு, நான் பள்ளிக்கு போறேன், இஷா தொழுகிறாங்க, நான் மகரிப் தொழணும். அது இன்னும் கம்ப்ளிகேட்டா இல்லையா? லொஹர்னால அசர்னால தப்பு இல்ல. ஒருத்தர் பள்ளிக்கு போறாரு, மகரிப்பை பிற்படுத்தவும் நினைச்சு அங்க போய் சேர்ந்தால் அங்க என்ன தொழுகிறாங்க? இஷா தொழுகிறாங்க. இவர் என்ன தொழணும்? மகரிப் தொழணும். இப்ப கம்ப்ளிகேட் கூட மூணா நாலாங்கிற பிரச்சனை வரும். இதுல இரண்டு நிலைப்பாடு இருக்குது. ஆனால் முக்கியமான அறிஞர்கள் பின்பாஸ் ஹுசைன் ராமுல்லா, இன்னைக்குள்ள நவீன கால பத்வா அறிஞர்கள் நிறைய பேருடைய தீர்ப்பு வந்து அதுல அந்த தீர்ப்பை வந்து நம்ம விரும்பி எடுத்திருக்கிறோம். அந்த தீர்ப்பு என்னன்னு கேட்டா, பள்ளிக்கு போறீங்க, இஷாவுடைய தொழுகை நடக்குது, நீங்க எது தொழணும்? மகரிப். ஓடற மாத்த இயலாது. ஏண்டா ரசூல்லா ஓடர் மாறாம தான் தொழுதாங்க தபூக்குல. ஃபெஸ்டுக்கு மகரிப் தொழணும். நீங்க இப்ப எதுக்கு தக்பீர் கட்டுவீங்க? மகரிப்புக்கு தான் தக்பீர் கட்டணும். ஏண்டா வரிசையை மாத்த முடியாது, மகரிப்புக்கு தக்பீரை கட்டினீங்க. இப்ப இமாம் வந்து நாலாவது ரக்அத்துக்கு எழும்புவாரு. எழும்பும் போது நீங்க என்ன செய்யணும்? மூணாவதுக்குள்ள அத்தஹியாத்துல அமர்ந்துடணும். அமர்ந்து இமாமை விட்டு பிரிஞ்சு நீங்க சலாம் கொடுத்துட்டு மறுபடி எழும்பி இமாமுடைய அடுத்த தொழுகையில் நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும்? சேர்ந்து இஷா தொழணும் என்பதுதான் அவர்களுடைய தீர்ப்பு. அதுக்கு இப்ப ஒரு கேள்வி வரும், இமாம் மூணாவது ரக்அத்துல இருக்கும் போது நாளுக்கு எழும்பும் போது நீங்க மூணுல எப்படி பிரிவீங்க? அதுக்கு என்ன ஆதாரம்? இமாமை பாதியில பிரிய முடியுமா என்ற கேள்வி வரும். அதுக்கு வந்து அவங்க காட்டக்கூடிய ஹதீஸ் வந்து யுத்தத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா, யுத்தத்துல வந்து இமாம் வந்து ரசூலுல்லாஹ் தக்பீரை கட்டிடுவாங்க. தக்பீரை கட்டினால் சஹாபாக்கள் வந்து ரெண்டு குரூப்பா பிரிவாங்க. ஒரு குரூப் வந்து யுத்தம் எதிரிகளுக்கு முன்னாடி காவல் பண்ணி கொண்டிருப்பாங்க. அடுத்த டீம் வந்து என்ன செய்வாங்க? பின்னாடி தக்பீரை கட்டுவாங்க. தக்பீரை கட்டி இமாமோட எத்தனை ரக்அத் தொழுவாங்க? ஒரு ரக்அத் தான் தொழுவாங்க. தொழுதுட்டு இமாம் ரசூலுல்லாஹ் ரெண்டாவது ரக்அத்துக்கு எழும்பின உடனே அவங்க அத்தஹியாத்துல இருந்துருவாங்க. ஒரு ரக்அத் தான் இருந்து சலாம் கொடுத்துருவாங்க. இமாம் விட்டு பிரிஞ்சாங்களா இல்லையா? பிரிஞ்சாங்களா இல்லையா? இமாம் ரெண்டாக கிளம்பும் போது ஒன்னாவதுல சலாம் கொடுத்து விட்டார்கள். அப்ப இமாம விட்டு தொழுகையில பாதியில பிரியலாமாண்டா மௌமுங்கள் பிரியலாம். அதுக்கு ஆதாரம் இருக்குது, தொழுகையிலே அதுக்கு முன்மாதிரி இருக்குது. இவங்க சலாம் கொடுத்துட்டு போன அடுத்த குரூப் வருவாங்க, இமாமோட சேர்ந்து மீதி என்ன செய்வார்கள்? தொழுவார்கள். இதை காட்டி சொல்றாங்க, இமாம விட்டு பிரிவதற்கு அனுமதி இருக்குது, தொழுகையுடைய ஓடரை மாத்துறதுக்கு அனுமதி கிடையாது. அப்ப ஒருத்தர் வருகிறாரு, தக்பீரை கட்டி மகரிப் தொழுவாரு, மூணாவது ரக்அத் இமாம் எழுப்பினோடனே சலாம் கொடுத்துட்டு என்ன இவர் மகரிப் தான் தொழணும் எழும்பி அடுத்த இஷாவுக்கு தக்பீரை கட்டி இமாமோட சேர்ந்து தொழுவாரு. இது வந்து இன்னைக்குள்ள அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து. அது ஒரு வகையில நிறைய நியாயங்கள் தோணுது, ஹதீஸ்களுக்கு ஒப்பாகவும் இருக்கிறதுனால அதை எடுக்கிறோம். இன்னும் சிலருடைய கருத்து வேற மாதிரி இருக்கு. ஹதீஸ் வருது இதா, உக்கைமத்து சலா ஃபலா சலாத்து இல்லல் மக்தூபா. தொழுகைக்கு காம சொல்லப்பட்டு விட்டால் கடமையான அந்த தொழுகையை தவிர வேறு தொழுகை கிடையாது அப்படி என்று அந்த ஹதீஸை காட்டி சொல்லாங்க. உங்களுக்கு இப்ப என்ன கடமை? இக்காம சொல்லிட்டு அந்த தொழுகான் தொழும், அதை தொழுங்க, அதுக்கு பின்னாடி மகரிபை தொழுங்க அப்படி என்று சொல்லுவாங்க. இரண்டு கருத்துல நிறைய அறிஞர்கள் இந்த கருத்தின் பக்கம் இருக்கிறதுனால, ஓடர் மாத்தக்கூடா என்ற நிலைப்பாட்டு இருக்கிறதுனால அந்த கருத்தை நம்ம தெரிவி செஞ்சிருக்கிறோம். அவர் அவருடைய முயற்சிக்கு அல்லாஹு தஆலா கூலி அவருக்கு போதுமானம். சரிதானே? இதுல அதுக்குள்ள ஒட்டி கேட்ட போறேன், அசர தொழும் போது லொஹருக்கு நீயத் வைக்கலாமான்னு கேட்க போறீங்க, அதுல பிரச்சனையே கிடையாது. அது சரி, அவர் என்ன கேக்குறாருன்னு கேட்டா, இஷா தொழுகிறாங்க, நாங்க வர்றோம், நாங்க ஃபித்னாவை தவிர்த்து கொள்வதற்காக தனியா தொழுதுட்டு ஜமாத்தோட சேரையிலுமான்னு கேக்குறாங்க.
இமாம் ஜமாத்தோட சேர்ந்து தொழுகிற ஃபித்னாவா, இமாம் ஜமாத் நடத்தும் போது தனியா தொழுகிற ஃபித்னாவா? இல்ல, சும்மா ஒரு தெளிவுக்காக சொல்கிறேன். என்னன்னு கேட்டா, தெளிவில்லாதவர்களுக்காக நாங்க பயப்படணும் என்ற இந்த அவசியமும் கிடையாது, சரிதானா? இந்த இது வந்து இந்த நேரத்தில் மட்டும் வராது, இன்னொரு கட்டத்திலையும் வரும். அதையும் சொல்லிடுறேன், மதுகபுவாதிகளுக்கு அந்த பிரச்சனை வரும், அதையும் சொல்லிடுறேனே. மதுகபுல வந்து மலைக்காக வந்து லொஹராசரை சேர்க்கலாம், மகரிபைஷாவை சேர்க்கலாம் மலைக்காக. இப்ப பள்ளி வாசல வந்து மகரிப் தொழுக தொழுகிட்டாங்க, சாபி மத சட்டம் நம்ம நாட்டை எடுத்துக்கொள்ளுங்க, அதுக்காக தான் சொல்றேன். மகரிப் தொழுகிட்டாங்க, தொழுதுட்டு இஷாவுக்கு தக்பீரை கட்டிட்டாங்க. ஒருத்தர் மலையில ஓடி வர்றாரு, தொழுகைக்கு வர்றாரு, வந்து பள்ளியில சேர்ந்தால் சுரண்டி கேட்க இயலாது, நீங்க தொழுகிறது மகரிபா இஷாவா? கேட்க இயலாது, தக்பீரை கட்டிட்டாரு. மூணாவது ரக்காத்துல பார்த்தா இமாம் எழும்புறாரு, அப்பதான் இவருக்கு தெரியுது, ஆகா மகரிப தொழுது முடிச்சிட்டு இஷாவுக்கு தக்பீர் கட்டிருக்காங்க. இப்ப என்ன செய்வாரு? இது நமக்கு மட்டும் வர்ற பிரச்சனை இல்ல, மதுகபிலையும் வர்ற பிரச்சனை தான். அதுக்கு நம்ம சொல்லுவோம், மகரிபா நீங்க தக்பீர் கட்டினது, மகரிபு தான் சலாம் கொடுக்கணும், சலாத்தை கொடுத்துட்டு நீங்க இஷா தொழுங்க, முடிஞ்சு போச்சு, சரிதானா? அந்த தீர்வு வரும். அதனால யாரும் கேட்டா உங்களுக்கு தெளிவுபடுத்தா இல்ல, மார்க்கத்துல நம்ம தெளிவோடு இருக்கிறோம்ன்றதுக்கு அடையாளமே தவிர அது பித்தனா இல்ல, கேட்கறவங்களுக்கு தெளிவுபடுத்தலாம், சரிதானா? ஏனண்டா, நீங்க சலாம் கொடுத்துட்டு எழும்பி திரும்ப தக்பீர் கட்டினா தெரியும், நீங்க ஒரு பயணி, எங்கேயோ இருந்து வந்திருக்கிறீங்க, தொழல இதை தொழுகிட்டு அதை தொழுவீங்க, அது யாரும் மாஷா நாங்க செஞ்சிருக்கிற மேல எந்த சர்ச்சையும் கிடையாது. ஹை, இப்ப கேள்வி உங்க கேளுக்கு இடம் தந்துடும். சுண்ண தொழுவிட்டு வந்து சேருவான் ஜமாத்துக்கு, அல்ல நிறைய குழப்பம் இருக்குது, அதை விட்டுடும், வந்துடுவாங்க. இமாம பிடிக்கணுங்கிறதுக்காகவே தொழுவாங்க, அது நிறைய அசௌகரியங்கள் இருக்கும், அது இன்ஷா அல்லாஹ். ரைட், உங்க கேள்வி. 24 கிலோமீட்டர் அதாவது கேள்வி என்னன்னு கேட்டா, 24 கிலோமீட்டர் ஒருத்தர் பயணம் போறேங்கிறாரு, ஒன் வே ஆர் வித் ரிட்டர்ன், டூ வே ஆ? அதைத்தான் கேட்கிறாரு, உழைச்சா இல்லையா? சரி, உங்களுக்கு எப்படி படுது, 24 ரிட்டர்னோட சேர்த்தா இல்லாட்டி ஒன் வே ஆ? ஒன் வே. நாங்க ஒரு பயணத்தை டார்கெட் பண்ணும்போது போற தூரத்தை தான் கணிப்போம், மலைச்சா இத்தனை தூரம் பயணித்தால், பயணித்தால் எங்கும் போது நாங்க இங்கிருந்து ஒரு இடத்தை நோக்கி நகர போகிறோம், அந்த ஒன் வே தான் அதை குறிக்குது. அது சில நேரம் சுத்தி சுத்தி போறதாக இருக்கலாம், நேரம் எப்படி போறதா இருக்கலாம், அது எப்படிங்கிற பிரச்சனை இல்லை. 24 கிலோமீட்டர் பயணம் ஊர் வழியே, எல்லைக்கு வழியே 24 கிலோமீட்டர் ஓடுறீங்க, சரி, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சுருக்கிறதுக்குரிய அனுமதி இருக்குது. அடுத்த உலமாக்களுடைய கருத்தோட பார்த்தா அது இன்னும் லேசி. பயணம் என்று போனால் உங்களுக்கு எல்லா கால அளவு தூரம் கிடையாது, பயணம் என்று போனால் அப்படியும் உலமாக்கள் சொல்லி இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு அது பெரிய டென்ஷனுக்குரிய விஷயம் அல்ல, அல்ஹம்துலில்லாஹ். அது வழக்கம் தானே. சரி, நல்ல கேள்வி, ரெண்டு கேட்டுக்கிறாங்க. நான் வந்து லொஹர் வந்து 2 ரக்அத் தொழணும் பயணத்துல, கெண்டிக்கு போய் சேர்றேன், ஜமாத் நடக்குது, அசர் ஜமாத் நான் பாக்குறேன், இமாம் நடு அத்தஹியாத்துல இருந்துட்டு எழும்புறாரு, நல்லா தெரியுது 2 ரக்அத் முடிஞ்சிருச்சு, மீதி 2 ரக்அத் இமாம் தொழப்புறாரு, நானும் 2 தான் தொழணும், 2 2 ஜாயின் பண்ணி அடிக்கலுமாங்கிறது அவருடைய கருத்து. நம்ம ஏற்கனவே தெளிவா சொல்லிவிட்டோம், இமாம் எத்தனையாவது ரக்அத் தொழுகிறார் என்பது அல்ல பிரச்சனை, பரிபூரணமாக தொழுகிற இமாமுக்கு பின்னாடி நம்ம தக்பீர் கட்டினால் நம்ம எப்படி தொழணும், பரிபூரணமாக தொழ வேண்டும் என்பதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல். எனவே எனக்கும் 2 இருக்குது, இமாமுக்கு 2 இருக்குதுன்றதுனால 2 முடியாது, அதை 4 நம்ம தொழுக முடிக்கணும், சரிதானே? ரைட். 2வது என்ன கேட்கிறாரண்டா, நான் கொழும்புல இருந்து ஜஃப்னாக்கு போகணும், பகல் 11 மணிக்கு வந்து நான் என்ன செஞ்சேன், பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆனால் நான் அங்க போய் சேரும் போது, எங்க ஜஃப்னாக்கு போய் சேரும் போது 9 மணி 10 மணி ஆகிரும். இந்த நிலையில நான் என்ன செய்யறது லொஹராசரன்னு கேட்கிறார், அதானே கேள்வி? போகிற தூரம், போகிற பயணம், எவ்வளவு நேரம் என்பதெல்லாம் ஒரு கல்குலேஷன் நம்ம தலையில இருக்குது. லொஹர் அசர், அசருடைய நேரத்தை விட தாண்ட முடியாது, தொழுதுதான் ஆகணும். அந்த மாதிரி கட்டங்கள்ல 11 மணிக்கு புறப்பட்டோம், மகரிப்பும் அசருடைய நேரம் முடிஞ்சிடும், இந்த நிலையில இடையில எங்கேயாவது இறங்க கிடைச்சா இறங்கி தொழணும்,
வாகனத்துல தொழ முடிஞ்சால் வாகனத்துல நீங்க தொழுது கொள்ளலாம். நல்லாவே வாய்ப்பு கிடைச்சு போகும் போல. சார் என்ன கேக்குறாரு கேட்டா இப்ப அதுக்கு சொல்லிடுறேன். நீங்க வாகனத்துல பயணம் போறீங்க, என்ன கேக்குறாருடா உதாரணத்துக்கு பிரேக் அந்த கேள்வியை சொல்லிடுறேன். அப்ப ஒருத்தர் வந்து 11 மணிக்கு புறப்பட்டாரு, ஜஃப்னாவுக்கு போய் சேரும் போது 10 மணி ஆகிரும், இடையில லொஹரு ஆசரா என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. கண்டியா இருந்தா பரவாயில்ல போய் சேர்ந்து விடலாம். இடையில இந்த நிலை வந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, இடையில ஹோட்டல்கள் இறங்கக்கூடிய வசதி இருந்தா இறங்கி தொழுங்க. அப்படி முடியாத கட்டத்துல நீங்க வாகனத்துல தாராளமாக என்ன செய்யலாம், தொழலாம். என்ன ஹதீஸ் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்துல பயணிச்சால் சுன்னத் தொழுகைகள் வேண்டிய மட்டும் தொழுவாங்க. ஒரு சஹாபி ஒரு நாள் ரசூலுல்லாஹ் வாகனத்துல ஒட்டகத்துல வர்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சொல்லல, திரும்பவும் சொன்னாங்க, பதில் சொல்லல, திரும்பவும் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கொஞ்சத்துல அப்படி திரும்பி சலாம் சொல்லிட்டு வலைக்கும் அஸ்ஸலாம், தொழுகையில இருந்தா பாண்டாங்க. அப்படி என்றா இவர் தொழுகையில இருக்கிறதே அவருக்கு அடையாளம் காண முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் அந்த சில நேரம் அத்தஹியாத்துல எழுந்திப்பாங்க. அப்ப தொழுகையில வாகனத்துல கான யூமியூ ஈமான், ரசூலுல்லாஹ் சைக்கினை செய்வார்கள். இப்படி இருப்பாங்க, தக்பீர்ல சில நேரம் வாகனத்துல கைத்த பிடிச்சு கொண்டும் இருப்பாங்க, ருக்கூ போகும்போது கொஞ்சம் குறிஞ்சு கொள்வாங்க, சுஜூது போகும்போது நல்லாவே குறிஞ்சு கொள்வாங்க. அப்ப வாகனத்துல சீட்ல வந்து நீங்க தொழலாமா தாராளமா என்ன செய்யலாம், தொழலாம். சரிதானா? அப்ப நீங்க பயணத்துல போறீங்க, இறங்க முடிந்தால் இறங்கி தொழலாம். முடியாத கட்டத்தில் ஒரு தொழுகையாளி உதுவை பேணிக்கொண்டு அந்த மாதிரி பயணம் போவாரு, அப்படியும் இல்ல தண்ணி வசதியும் இல்ல, அந்த மாதிரி சிக்கலான நிர்பந்தம் ஏற்பட்டது என்று சொன்னா, அந்த நிலையில் அவர் அப்படியே வாகனத்துல என்ன செய்வாரு, தொழுவாரு. அது வந்து எந்த தடையும் கிடையாது. பரல தவிர சுன்னத்துகளை ரசூலுல்லாஹ் வாகனத்திலே தொழுவார்கள் அப்படி ஹதீஸ்ல வருது. ஆனால் இறங்க முடியாத வாகனம் எல்லாம் இருக்குது, பிளைட் எல்லாம் இருக்குதே, இறங்கவே இயலாது. ரசூலுல்லாஹ் பரல தொழவே இல்லை, எனவே நான் இறங்கி தான் தொழுவேன் என்ற அவர் அதோட கதவை திறந்து போக வேண்டியதுதான். அதனால வந்து வாகனத்தில் தொழலாம் என்றால் இறங்க முடியுமா, சொந்த வெஹிக்கிளா இருந்தால் நிப்பாட்டி தொழுவது சிறப்பு, அதுதான் நம்ம சொல்லுவோம். பப்ளிக் வெஹிக்கிள் போறார் அவர், மாஷாலா வாகனத்தில் தாராளமாக தொழுது கொள்ளலாம். ஏனென்றால் தொழுகைக்கு இஸ்லாம் கொடுத்திருக்க சலுகைகளை பார்க்கும்போது அவர் தொழுதாக வேண்டும், அவர் எந்த சலுகை என்பது அங்கே பிரச்சனை அல்ல. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் வாகனத்தில் அப்படியே உட்கார்ந்தவாரு லொஹர் ரெண்டக்கா தொழுவாரு, அசர் ரெண்ட தொழுவாரு, மகரி பஷா பிரச்சனை, அங்கே போய் இறங்கி அவருக்கு தொழுது கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அதான் அங்கே இருக்கக்கூடிய செய்தி. சரி, அந்த டைம்ல வந்து கிபிலா கேட்டுட்டாரு. கிபிலா பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் சுன்னத் தொழுகைகளில் வாகனத்தில் தொழும்போது எந்த பக்கம் வாகனம் திரும்பினாலும் அந்த பக்கம் தொழுவாங்க. ஹைது தவஜ்ஜஹத், வாகனம் எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பக்கம் ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டு போவார்கள். அங்க கிபிலாவே கணக்கு இருக்கிறது. ஃபர்லாக இருந்தா இறங்கி தொழுவாங்க, ஆனா வாகனத்துல போகும்போது சங்கடமான சூழல் இருக்கிற காரணத்தினால் நீங்க இருக்கிற திசையில என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது, நீங்க அந்த நிலையிலே இன்ஷா அல்லாஹ் தொழுது கொள்ளலாம். உலு என்ன செய்யறன்னு கேட்டாங்க, போன என்னுடைய நிகழ்ச்சியில வந்து இந்த உலு தயமத்தை பத்தி நான் தெளிவு கொடுத்திருந்தேன், உங்களுக்கு உலு செய்வதற்குரிய வசதி இருந்தா உலு செய்யுங்க, தயமம் செய்யறதுக்குரிய உலு செய்யறதுக்கு வசதி இல்ல தயமம் செய்யறதுக்கு வசதி இருந்தா தயமம் செய்யுங்க, இரண்டு முடியலன்னு சொன்னா நீங்க அப்படியே தொழுதாகணும் என்பதுதான் கட்டாயம். நேரத்துக்கு அல்லாவை இவர் நினைவு கூறுகிறாரா என்று அல்லாஹ் பார்க்கிறார். சரிதானா? அதான் அதை பத்திய விவரங்கள் போன வாரம் வந்து தெளிவு கொடுத்திருந்தேன். போன வாரம் மட்டும் போன என்னுடைய நிகழ்ச்சியில் வேற இங்க அதாவது ஐனுல் கிபிலாவா ஜிஹத்துல் கிபிலாவா அரபுல சொல்லுவாங்க. ஐனுல் கிபிலாண்ட எக்ஸாக்ட்லி கிபிலா டிரெக்ஷன், சரியா கிபிலாவுடைய டிரெக்ஷன் பண்றது. இன்னொன்னு கிபிலாவுடைய பக்கம், இந்த பக்கம் கிபிலா. இப்படியான்னு கேட்டால் ஹதீஸ் ஒன்றை சொல்லுது மதுகபுகளும் சும்மா இந்த மக்களுக்கு ஒரு தெளிவுக்காக இன்னும் கொஞ்சம் பிளஸ் பாயிண்ட் போட்டுரு. மதுகபை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்குது. என்ன சொல்லுதுன்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு திசையை காட்டி சொல்லுவாங்க மதீனாவில் வச்சு, இந்த திசை இந்த திசைக்கும் இடையில் மாபாயின ஹாதைனி கபிலா, இந்த ரெண்டுக்கும் பக்கம் இந்த பக்கம் கபிலா தானப்பா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏனண்டா பாருங்க, சரியா கிபிலாக்கு நேரா என்ன நிக்க முடியுமான்னு கேட்டா, ஒரு மில்லி மீட்டர் இந்த இடத்துல டேர்ன் ஆவினால் அப்படியே போகும்போது பெருசா 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 காபத்துல்லா போக வேண்டியது பைத்துல் முகத்தை வச்சுட்டு போய் நின்றால் நிற்கும்.
எக்ஸாக்ட்லி ஒருத்தராலையும் நிக்க முடியாது. அதனால ரசூலுல்லாஹ் என்ன சொல்லாங்கன்னா, நீங்க அதை வந்து தலையை உடைச்சிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இந்த ரெண்டு திசைக்கும் இடையில வந்து கிபிலா தான், அதனால இந்த பக்கம் கிபிலா அல்ஹம்துலில்லாஹ் தொழுது கொள்ளலாம். அந்த நூலுக்கு நூல் இன்னைக்கு டெக்னாலஜி வந்து இருக்குது, ஆனால் தலை உடைக்கணும்ன்ற அளவுக்கு இஸ்லாம் சொல்லலை. ஏன் இந்த திசை அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அளவு கண்டுபிடிச்சிருக்கீங்க, நீங்க தாராளமா இதெல்லாம் தொழுது கொள்ளலாம். கசர் ஜமுடைய விஷயம் சுருக்கமா இப்ப கிளியர் தானா? சமரைஸ் பண்ணணுமா தேவையே? சரி, கசர் ஜம்முக்கு இல்லை தான் பரவாயில்லை. இந்த பள்ளியில் வந்து ஃபனாரில் நான் கவனிக்கிறேன், அந்த ஆடிட்டோரியத்தில் வந்து கீழே அந்த சீட்டுகளுக்கு இடையில ஒவ்வொருத்தர் தனித்தனியே நின்று தொழுகிறார்கள். அது வந்து தொழுகை வந்து உண்மையிலே செல்லுபடியாக, அவங்க இடம் இருந்தால் இடம் இருக்கிற இடத்துக்கு வந்து தான் தொழணும். இந்த சீட் லைனுக்கு இடையில இங்கே ஒருத்தர் நிற்பாரு, அடுத்த லைனுக்குள்ளே ஒருத்தர் நிற்கிறாரு, அடுத்த லைனுக்குள்ளே ஒருத்தர் நிற்கிறாரு. இப்படி நிற்கிறது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த ஒரு விஷயம். அப்படி நிற்க முடியாது, இடமே இல்லாத நிலை வந்து அது தனியான செய்தி. அவங்களுக்கு மேல அங்கிஞ்ச வந்து வேற இடங்கள் வந்து எடுத்துக்கொள்ள ஹைர் இன்ஷா அல்லாஹ். அங்க வைத்தியவர் நேரத்தையும் சுருக்கி தொழுதா இல்ல சேர்த்து சொல்றாங்க? அதாவது அங்க இப்ப நான் வானத்துல தொழல ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தி இப்ப நம்ம ஜப்னாக்கு போய் தரையிட்டோம். அதாவது என்ன கேக்குறாருடா, ஒருத்தர் பயணம் புறப்பட்டாரு, லொஹரம் தொழல அசரம் தொழல மகரிபால போய் இறங்கிக்கிறார். இவர் வந்து மிகப்பெரிய ஒரு பாவியான நிலையில தான் அங்க போய் இறங்கி இருக்கிறார், பாவம் செஞ்சிருக்கிறார். இவர் வந்து சலுகை பயன்படுத்துவது என்பதை தவிர என்பதை விட ஒரு பாவம் செய்திருக்கிறாரு, பாவத்துக்கு முதல்ல பரிகாரம் வந்து அவர் வந்து ரெண்டு நேரத்தை வேண்டும் என்று விட்டு இருக்கிறார். தௌபா தான் செய்யும், வேண்டும் என்று தொழுகை விட்டவர் தௌபா செய்யும். எது சலுகை அடிப்படையில் அவர் செய்ய வேண்டியதோ அதை அவர் செஞ்சு கொள்வார். வேண்டும் என்று தொழுகை, தூக்கம் மறதி தவிர வேறு எந்த கட்டத்திலும் தொழுகை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கல. அப்படி விடுறதுக்கு சலுகை தந்து, நிறைய சலுகை தந்துக்கு நீங்க பாவிக்கலாம். அப்படி அதுக்கு இரண்டு காரணம் அல்லாம ஒருத்தர் தொழுகை விட்டால் அவர் குற்றவாளி பாவி, அவர் பெரும் பாவி, அவர் தௌபா செய்யணும் என்பதுதான் எனக்கு உரிய தீவிரம். ஹாய் இன்ஷாலா சேக. அடிப்படையில் சிறப்பா அதே மாதிரி இப்ப மலை தொழுகை, ஊர்ல மலை தொழுகை, மலை கஷ்டம் ஒருத்தர் வந்து பயண தொழுகையை வந்து யோசிக்கிறார், ரசூலுல்லாஹ் காலத்துல நிறைய சிரமம் இருந்துச்சு, இன்னைக்கு வந்து சிரமம் இல்ல தானே, இடையில இறங்கி தொழுதுட்டு போறாரு, இது எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும், இது வந்து வெறும் சிரமம் சிரமம் இல்லை என்பதை மட்டும் வைத்து தீர்மானிக்கப்படக்கூடிய விஷயம் அல்ல. ஒரு பயணம் என்று இவ்வளவு போனால் அவர் சுருக்கலாம் சேர்க்கலாம் என்பது வந்து அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு காணிக்கை மட்டுமல்ல. நான் ஏற்கனவே ஒரு ஹதீஸை குறிப்பிட்டேன், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு அன் துஅதா ருஹஸுஹு கமா யுஹிப்பு அன் துஅதா அஸாயிமுஹு. அல்லாஹ் கட்டாயமாக்கிய விஷயங்களை மனிதன் செய்யும் போது எப்படி அல்லாஹ் விரும்புகிறானோ, சலுகைகளை செய்யும் போதும் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் விருப்பப்படுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சலுகை தந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய சலுகையை பாவிப்பதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான். உள்ளூர்ல பாருங்க, யுத்த காலத்துல உயிர் கொடுக்க போன ரசூலுல்லாவுக்கு மழை நேரத்தில் சேர்க்கணுமா, பயணத்தில் சுருக்கணுமா? உயிர் கொடுக்க போனவருக்கு இது ஒரு மெட்டரான்னு கேட்கலாம், அங்க உயிர் கொடுக்க வேண்டிய இடத்துல உயிரை கொடுப்போம், சுருக்க வேண்டிய இடத்துல சுருக்கும், அதுதான் இஸ்லாம், அதுக்கு பேர் தான் மார்க்கம். எனவே சலுகை தந்த இடத்தில் சலுகையை பயன்படுத்துவது என்பது அது அடிப்படை, அதுக்கு நன்மை இருக்குது. ரசூல் அல்லாஹ் விரும்புகிறதை செய்கிறான் என்ற அடிப்படையில் கிடைக்கும். ஒருத்தர் இறங்குகிறார் என்றால் அல்லாஹ்வுடைய சலுகையை வந்து எனக்கு வானம் என்று உள்ளங்காலால உதச்சி தள்ளுறாரு, சரிதானா? அதான் செய்தி. ரெண்டாவது என்ன கேட்கிறாண்டா, இப்ப பள்ளியில வந்து மலைக்கு ஜம்மு பண்ணணும், இலங்கையில சில நிறைய ஊர்களில் ஜம்மு பண்றான், மழை பெஞ்சா எல்லா சலா ஜாமியாம்பாங்க சேர்த்து தொழுகிறாங்க மஷாலா. அப்படி நிறைய தொழுகிற இடங்கள் இருக்குது, சவுதியில இருக்குது, மற்ற நாடுகளுக்கு, நம்ம நாட்டிலையும் நிறைய இடங்கள்ல இருக்குது, இன்னும் வரல மற்ற பகுதிகளுக்கு.
அப்படி தொழுறாங்க மாஷால்லா. நம்ம ஊர்ல பகுதிகளில் எல்லாம் தொழுதான் செய்யறாங்க. அப்படி மழை நேரத்தில் வந்து ஒரு பள்ளியில ஜிம்மு பண்றாங்கல்ல, ஆனா உண்மையில பர்சனலா நமக்கு நெருக்கடி இருக்குது, மழை பெய்யும் போது அந்த சங்கடம் ஏற்படுது, இப்ப வந்து ஜிம்மு பண்ணலாமா என்று கேட்டால், அவங்க செய்யலங்கும் போது உண்மையிலே வந்து நீங்க ஜிம்மு பண்றதுக்கு உங்களுக்கு சலுகை இருக்கு, அந்த சலுகையை வந்து என்னால தடுக்க முடியாது. பள்ளியில வெள்ளம் வந்து என்னதான் இடமுழக்கம் வந்தாலும் இந்த நேரத்துக்கு தான் தொழுகிக்கிறாங்க, அது வந்து உண்மையிலே அந்த சலுகையை பயன்படுத்தினா அல்லாஹ் விரும்புவானுங்கிற மாதிரி இருக்குது. முடிச்சிருவோம் இல்லையா, முடிச்சிட்டு இன்ஷால்லா நான் வாக்குறுதி அளிச்சிடறேன். முடிச்சிட்டு இன்ஷால்லா அந்த கேள்வி சும்மா இருக்கிறவங்க பேசிக்கணும். சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்ல இலாஹ இல்ல அன்த அஸ்தக்ஃபிருக சொல்லுங்க. அசாமது மழை பெய்யும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய முஅதின கூப்பிட்டு சொல்லாங்க, பாங்குல சொல்லுங்க, ஹையால ஸலா ஹையால ஃபலா சொல்லாம அஸ்ஸலாத்து ஃபீ ரிஹாலிக்கும், உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்ய சொல்லுவாங்க. அப்படி பள்ளியில வந்து அறிவிப்பாங்க, அப்படித்தான் பாங்கு சொல்லப்படும். அஷாத் அன் முகமது ரசூலுல்லா, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, அஸ்ஸலா ஃபீ ரிஹாலிக்கும், உங்களுடைய வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள், அப்படி அறிவிப்பாங்க. அப்ப உரிய நேரத்துக்கு ஜமாத்துக்கு வர்றவங்களுக்கு சலுகை என்பதும் அல்லாஹ் கொடுத்த ஒரு பாக்கியம், அதை புரிஞ்சு கொண்டாங்க. சுபஹானக அல்லாஹ் வஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்.